இந்த ராமசாமி நகருக்கு இந்த ரயில்வே கேட்டை தாண்டி கொஞ்சம் தெற்க போனீங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு மூணு ரோடு சந்திக்குது. அந்த முச்சந்தின்னு தான் சொல்லுவாங்க. அந்த முச்சந்தியில் யாரோ ஒருத்தர், ஒரு புண்ணியவான், இங்கே வந்து இந்த பூசணிக்காயை நடு ரோட்டில் உடைச்சிருக்காரு. அவர் என்ன திருச்சி கழிச்சிட்டாராமா, திருச்சி கழிச்சேன்னு சொல்கிறாரு. யாராவது வண்டியில் விட்டு சாகுங்கய்யா, அப்போ தான் என் குடும்பம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக உடைச்சிருக்காரா. நம்ம யோசிக்க வேண்டாமா, இந்த வண்டியில் வந்து விழுந்து இறந்து ஒரு ஆணும் அவன் அந்த குடும்பம் பாதிக்கப்படாதா, இல்லை நாளைக்கு நம்ம உடைச்சவரோட நம்மளே வந்து விழுக மாட்டோம்னு என்ன நிச்சயம் இருக்குது? எதுக்காக இதை உடைக்கணும்? இப்படி இதை உடச்சி பலன்னா கொண்டு போய் நம்ம நாட்டு எல்லையிலெல்லாம் கொண்டு போய் எல்லா பக்கம் உடச்சி வராத அளவுக்கு பார்த்துக்கலாமே, தீவிரவாதி வராத அளவுக்கு தடுத்துக்கலாமே. சரி, இதை போட்டிருக்கீங்க பாருங்கள், உடச்சி போட்டு என்ன போட்டிருக்கிறீங்க, பூரா ₹1 காசாக இருக்குது. ஏன் போடுறது தான் போடுறீங்க, கொஞ்சம் அதிகமாக ஒரு ₹500, ₹1000 அதெல்லாம் போடலாமே. ஏன் அதெல்லாம் போடாமல் வெறும் ₹1 காசு மட்டும் போட்டிருக்கிறீங்க? பாருங்கள் எத்தனை காசு இருக்குது பாருங்க, கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 ஒரு ₹7 இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு மட்டும்தானே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? நிறையா பணம் போட்டிங்கன்னா நிறைய தீர்வு கிடைக்கும்ல, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாமா? சரி, அப்படி தான் உங்கள் நம்பிக்கையாக உடச்சி போட்டீங்க, அதை எடுத்து கொண்டு போய் ஓரமாகவாவது போடலாமில்ல, வர்றவங்களும் சாகாமியாவது இருப்பாங்கல்ல. எப்படி இப்போ நீங்கள் பாவம்னு புண்ணியத்துலலாம் நம்புகிறோம், நீங்கள் இதில் அடிபட்டு செத்தாங்கன்னா அந்த பாவம் வந்து உங்களை வந்து சேராதா? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. இதை தொட்டால் எடுத்துகிட்டு போனால் பயம், எடுத்துக்கிட்டு ஓரமாக போட்டால் எதாவது நம்மளுக்கு எதாவது ஆயிருமோனு, அந்த காசு எடுத்தால் எதாவது பயம்னு. வேறு காசு எடுத்து வச்சு, இப்போ அந்த காசை நான் எடுத்தால் வச்சுருக்கிறேன், பாக்கெட்டில் போட்டு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு வந்து டீ கடையில் கொடுத்து டீ சாப்பிட்டு தான் போகிறேன். அந்த காசு மறுக்க ரொட்டேஷன் ஆகத்தான் போகுது, அதனால் என்ன ஆகிடப்போகுது? தயவு செஞ்சு நம்ம யோசிக்கணும். அதை தயவு செஞ்சு யாராவது பார்த்தீங்கனாலாவது எடுத்து ஓரமாக போடுங்க. ஒன்றும் ஆகாது, அதனாலலாம் ஒன்றும் ஆகாது, தொட்டாவெல்லாம் ஒன்றும் ஆகாது. அடுத்தவங்களை பாதிப்பிலிருந்து காப்பாற்றுற வரைக்கும் உங்களோட நம்பிக்கை புண்ணியம் செஞ்சால் நல்லதுன்னா, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதைவாவது ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வெறு பூசணிக்காய் 100-200 காசுக்கெல்லாம் தயவு செஞ்சு பயந்துட்டுருக்காது. முதல்ல உடைக்கிறத உடைக்கவே வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அறிவு வர வரைக்காவது இதையாவது செய்யுங்க, அடுத்தவனை காப்பாற்றுற வேலையாவது செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். நன்றி, வணக்கம், சிந்திப்போம்.